வழங்குபவர்கள் கோல்ட் வின்னர் சுவையும் ஆரோக்கியமும். கோல்ட் வின்னர் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. இதுல என்னன்னாக்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்மார்ட் நியூட்ரிஷியஸ் டிஷஸ் வந்து உங்களுக்கு நாங்க தயார் பண்ண கொடுக்கறதுக்கு சொல்லித்தரோம். ரெண்டாவது போர்ஷன்ல வந்து கொலஸ்ட்ரால் பத்தியான முக்கியமான உங்க டவுட்ஸ், உங்க FAQs, அதாவது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய குவஸ்டின்ஸ் வந்து ஒரு சிறப்பு நரம்பு நோய் நிபுணர் டாக்டர் வி நாகராஜன் அவங்க வந்து உங்களோட டவுட்ஸை தீர்த்து வைக்க போறாங்க. அதனால கோல்ட் வின்னரின் சுயம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. கோல்வினரின் சுயம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் 1:30 to 2 நிகழ்ச்சியில போலாம். இப்ப நம்ம இந்த டிஷ்ஷோட பேர் வந்து தந்தூரி மஷ்ரூம்ஸ். இது வந்து எப்படி என்னென்ன தேவையான பொருட்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், வீட்டுல இருக்கிற மசாலாக்களை வச்சே பண்ணலாம், அதுவும் வீட்டுல இருக்கிற கோல்வினர் ஆயில் வச்சே பண்ணலாம். சோ இதை வந்து என்னன்னு பாத்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஷ்ரூம், அவக்காளான், சிவப்பு மிளகாத்தூள், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, மல்லித்தழை, அது மட்டும் இல்லாமல் கோல்ட் வின்னர் ஆயில். இப்போ வந்து கோல்ட் வின்னர் ஆயில் நம்ம கட்டோரியில் எடுத்துக்கலாம். மூணு டீஸ்பூன், 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காளான் வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிடலாம். கோல்ட் வின்னர் ஆயில்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பூப்பா நிறைய இருக்கு, அண்ட் ஆல்சோ விட்டமின் இ கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதில். அதனால இதெல்லாமே உடம்புக்கு நல்லது. மஷ்ரூம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ வந்து இது வந்து நல்லா கலரிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பாக்கி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றுனா ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிடலாம். சோ இது வந்து இப்போ வந்து நீங்க இதுவரைக்கும் ஹை ஃபிளேம்ல இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி ஃபிளேம்ல வச்சிருங்க. அண்ட் இது நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமா தண்ணியில கரைச்சுக்கணும். இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்செல்லாம் எடுத்துக்கிட்டா போதும், ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு கோட்டிங் ஒன்று கொடுக்க போறோம். நம்ம இது மேல விட்டுடலாம். இது அப்படியே திக்கன் ஆயிரும். அது இது உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி சர்வ் பண்றதுன்னு பாத்துடலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்ல வந்து எப்படி எடுத்து வச்சுட்டோம்னாக்க இது ஆக்சுவலா வந்து இது ஒரு சப்பாத்திக்கு கூட ஒரு ஸ்நாக் ஆக்கிக்கலாம். இப்ப நீங்க வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி பேக் பண்றீங்கனாக்க இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் கூட வச்சு அனுப்பலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காவும் ரெடி குயிக்கா ரெடி ஆயிரும் அது. சோ இது மேல வந்து மல்லித்தலை வச்சிடலாம். அதுக்கு நீங்க சர்வ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் சப்பாத்தி பேக் பண்ணுறீங்கனாக்கா சப்பாத்தியும் இந்த சப்ஜியும் நீங்கள் பண்ணி வச்சிடலாம். அதே இதுவரில் வந்து மஷ்ரூம் வெட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வீட்டில் இருக்கிறது இன்க்ளூடிங் கோல்டன் ஆயில். ஸோ அதனால் வந்து நீங்கள் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்க. அண்ட் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை அனுப்புங்க. அண்ட் தொடர்ந்து கோல்டன் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம காய்கறி நம்ம வாங்கும்போது வந்து அதை வந்து நம்ம செய்யும்போது அதை வெட்டிட்டு முக்காசி வீட்டில் என்ன ஆகும், ஒரு யாராவதுங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு அதை வெட்டிட்டு அப்புறம் வெட்டி வெட்டி அதை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அலசி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து இனிமேல் செய்யாதீங்க. முதல்ல வந்து காய்கறியை கழுவினதுக்கு அப்புறமா அதை வெட்டுங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் இந்த காய்கறியை கட் பண்ணினாச்சுக்கு வந்து அதுலேருந்து ஈஸியாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் வெளியில் ஃப்ளோ ஆயிரும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் அதையும் தண்ணியில் நீங்கள் போட்டிங்கனாக்கா அதுலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப டியூப் மாதிரி எல்லாம் ஈஸியாக எல்லாமே வெளியில் நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். கடைசியில் நீங்கள் செய்கிறது வந்து வெறும் சக்கையாக தான் இருக்கும், ஸோ மைனஸ் எல்லாம் நியூட்ரியன்ஸு. ஸோ அதனால் இனிமேல் வந்து நீங்கள் காய்கறி வந்து கழுவினதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வெட்டிட்டு டைரெக்டாக அப்படியே டைரெக்டாக செஞ்சுருங்க. அண்ட் இன்னொன்று வந்து இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டும்போது கத்திரிக்காயை வந்து சில காய்கறி வந்து நம்ம வெட்டி தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஸ்டமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஏன்னாக்கா அது கருத்துரும். கருக்கிறது ஒரு இது என்னென்னா அது வந்து அப்படியே மேலே ஃபிலிமில் வந்து அது அப்படியே ரியாக்ஷன் ஆயிடுறது அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னன்னாக்கா டைரெக்டாக கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் செய்யும்போது எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சு கத்திரிக்காயெல்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து கோல்டன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக கடாய் மேலேயே நீங்கள் அதை வெட்டி வெட்டி கத்திரிக்காயை ஆட் பண்ணிடுங்க. அது வந்து கத்திரிக்காய் வெட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அது வந்து ரொம்ப நிறைய நேரமும் ஆகாது, ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் நம்ம. ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் முக்கால்வாசி வந்து காய்கறிகளை வந்து நீங்கள் வாங்கினன்னைக்கே நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டெட் ஒரு நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து செய்கிறது காட்டிலையும் நீங்கள் வாங்கின உடனேயே நீங்கள் செஞ்சீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடவுளையும் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டே முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்கனாக்கா நீங்கள் உடனே செய்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒவ்வொரு டைப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து இப்போ நிறைய வந்து இப்போலாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறாங்க நிறைய பேர். ஃப்ரூட் ஜூஸஸில் வந்து உங்களுக்கு நார் சத்து கட்டாயிடுறது, அதனால் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு கான்செப்ட் வந்தது. அடுத்தது வந்து இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் போனாலுமே வந்து எனக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து பல்போட சேர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தப்பா, இப்படி கொடுத்தா இப்படி குடித்தாக்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த நார் சத்து நம்ம உடம்புல தானே சேருது அப்படின்னு நிறைய பல பேர் வந்து ஒரு வாதம் இருக்குது. ஆனால் வந்து இது என்னன்னாக்கா வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து பழத்தை வந்து நம்ம எப்போ அதை வந்து ஜூஸ் ஆக்குறோமோ ஸோ அப்போவே அதோட ஃபைபர் கண்டென்ட் வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆயிடுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை குடிக்கும்போது அது வந்து நம்ம உடம்புக்கு அது அந்த அளவுக்கு நன்மை தரது கிடையாதுங்கிறது இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட் அது. ஸோ அதனால வந்து நம்ம எப்போ நம்ம பழங்கள் எப்போ சாப்பிடணுமோ அதை வந்து பெரிய பெரிய பீஸாக வெட்டி தான் நம்ம வந்து சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூடாது. அதாவது இப்போ ஃப்ரூட் சேலர்ல வந்து பொடி பொடியாக ஃப்ரூட்ஸை நறுக்கி போடவும் கூடாது, ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ முடியுமோ ஃப்ரூட்டை வந்து பெரிய ஒரு இப்போ ஒரு ஆப்பிளே எடுத்துக்கோங்களேன், ஆப்பிள் வந்து நீங்கள் கடிச்சு சாப்பிட்றதான் அந்த நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான முறை. அப்படி இல்லை நீங்கள் கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னாக்க வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் நம்ம பேசுகிறது நம்ம என்ன நினைப்போனாக்க எப்படினாலுமே நம்ம வந்து கடிச்சு தானே அதை சாப்பிட்றோம், அந்த மாதிரி மினிமல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும். ஏற்கனவே சாப்ட் ஃப்ரூட் வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி நம்ம சாப்பிட்றதுங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பெரிய பெரிய பீஸாக அதை வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சாப்பிட்லாம். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டு நம்ம இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் வித் பல்ப் நான் குடிக்கிறேன் அது எனக்கு நல்லது தானே, நான் பல்ப்பை சேர்த்து தானே சாப்பிட்றேன், அந்த நார் சத்து முழுக்க என் உடம்புக்கு தானே வருது அப்படின்னு நினைக்கிறதும் வந்து கரெக்டு கிடையாது. எனக்கு வந்து அதில் வந்து நம்ம எப்போ அதை ஜூஸ் அடிக்கிறோமோ அதோட நேச்சுரல் ஃபைபரும் ரெசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து எப்பப்போ நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபுல் முழு ஃப்ரூட்டாக எடுத்து நீங்கள் கடித்து நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப நன்மை தரும். அது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நீங்கள் சாப்பாடு செய்ய போகிறீங்க
கிரேவி செய்ய போறீங்க இல்லைன்னா வேற ஏதாவது சூப் கொதிக்க வைக்க போறீங்க அப்படின்னாக்க வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு நீங்க பண்ண போறீங்களோ அதே அளவு ஃபுட்டு அதே அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு பாத்திரத்தோட சைஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு செய்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வைக்க வேணாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா நேச்சுரலாகவே எல்லாருமே அப்படி தான் செய்வோம். ஆனால் வந்து இது இதில் வந்து என்ன ஒரு சயின்ஸ் இருக்குனாக்க வந்து நம்ம எப்படி வந்து நம்ம போட்டுக்கிற உடை வந்து நமக்கு தேவையான அளவு சைஸ் தான் நம்ம போடுற மாதிரி அளவுக்கு மேலே பெரிய சைஸ் பண்ணுறதுனால போடாதனால அதை மாதிரி வந்து நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி அளவு தண்ணியும் அதில் கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு இல்லை காய்கறியை வேக வச்சோன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அது வந்து அந்த தண்ணியில் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து அதே மாதிரி வந்து பாத்திரங்களும் வந்து நீங்கள் கரெக்டான சைஸ் பாத்திரங்கள் வச்சா தான் வந்து உங்களுக்கு அந்த நியூட்ரியன் கண்டென்ட் வந்து கரெக்டாக அந்த காய்கறிக்குள்ளே ரீட்டைன் ஆகும், அந்த நீங்கள் செய்கிற பொருட்களுக்குள்ளே ரீட்டைன் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ வந்து பழையது சாப்பிடக்கூடாதுன்னு நிறையா நம்ம சொல்கிறோம். அதுலேயும் வந்து என்னன்னாக்கா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு வச்ச சாப்பாடை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க. ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை திருப்பி ரீஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் அவுட் ஆயிடுது. அண்ட் நீங்கள் ஃபைனலாக வந்து ஒரு 3 நாள் கழித்து வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு இல்லைனாக்கா வந்து ரீஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது மேபி உங்களுக்கு ஜஸ்ட் ஃபுட்டுங்கிற ஒரு பேரில் இருக்குமே வழியே, பட் ஆனால் வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ட் வைஸ் உங்களுக்கு அது இன்னும் 0 கிட்ட தான் அது வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 or 4 hours நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா பெஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் கம்மி சின்ன சின்ன போர்ஷன்ஸ் நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போது நம்ம வந்து ஒரு நாளில் வந்து ஒரு பல்க் மீல்ஸாக அட் அ டைம் சாப்பிடாம நம்ம மீல்ஸை வந்து ஸ்மாலர் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 2 to 3 hoursக்கு ஒன்ஸ் இன் 2 to 3 hours நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.